அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நான் வேஷாந்தி, எஸ்எஸ்கே விசாலா ஆரம்பப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் மீட்டில் எப்படி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த டெமோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட வீடியோவை ஆனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பாருங்கள், கீழே நான்கு பட்டன் இருக்குது. ஒரு சிவப்பு கலரில் கட் பண்ணுற பட்டன் இருக்குது, அப்புறம் ஒரு வீடியோ, அப்புறம் ஒரு ஆடியோ, அப்புறம் ஒரு மூணு புள்ளி. தெரியுதுங்களா? கீழே இருக்கக்கூடியதில் ஒரு மூணு புள்ளி. அந்த மூணு புள்ளியை தொட்டோம்னா இதில் இது ஆறு ஆப்ஷன், ஏழு ஆப்ஷன் இருக்குது. இதில் முதல்ல உள்ளது இன் கால் மெசேஜஸ்ன்னு இருக்குது. அதை தொட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, இப்போ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா அந்த சார் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா அந்த இன் கால் மெசேஜஸை தொட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரும். இப்போது நம்ம இந்த மெசேஜஸ் சென்டு மெசேஜ்னு இருக்குல்ல, அதை தொட்டோம்னா கீபோர்டு வந்துடும். அதில் ஓகே சார் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், அனுப்பிடலாம். அல்லது ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னா அனுப்பலாம். டைப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது, அதை நம்ம சென்ட் பண்ணிட்டோன்னா அது அந்த கூகுள் மீட் நடத்தக்கூடிய அந்த அவங்களுடைய ஸ்க்ரீனுக்கு போயிடும். இதுதான் பதில், ரிப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்தால பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது. இப்போ அதே மாதிரி அந்த மூணு புள்ளியை தொட்டுக்கோங்க, நாலாவது இருக்கக்கூடிய மூணு புள்ளியை தொட்டுட்டு இதில் இன்கால் மெசேஜஸ் கொடுத்தால ஷேர் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை தொடுங்க. இது தொட்டோடனே அது கேட்கும், நம்ம வந்து இப்போ அது நமக்கு வந்து எச்சரிக்கை சொல்லுது. இப்போ நம்ம ஸ்டார்ட் ஷேரிங் கொடுத்தோன்னா நம்ம மொபைலில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. நம்ம தெரிஞ்சு தான் இந்த மீட்டிங்க்கு போகிறோம், அதனால் நம்ம ஸ்டார்ட் ஷேரிங் அப்படி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஷேரிங் கொடுத்துட்டு இப்போ அது வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எதை ஷேர் பண்ணணும்னு எப்படி போகிறதுனா, இதை வந்து நீங்கள் ஹோம் பட்டன் இந்த நடு கீழே கடைசியில் ஒரு மூணு பட்டன் இருக்குது பாருங்கள், ஒரு ஆரோ மார்க், லெஃப்ட் ஆரோ மார்க் இருக்குது, ஒரு ஓவல் ஷேப் பட்டன் இருக்குது, ஒரு மூணு கோடு இருக்குது. இதில் நீங்கள் வந்து அந்த நடுவில் ஹோம் பட்டன் அந்த வட்டமாக ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, அதை நீங்கள் தொட்டிங்கன்னா இது வந்து ஹோம் பட்டன், ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடும். இப்போ மூணு கோடு இருக்குது இல்லை, அதான் ரீசன்ட் ஆப்ஸ். அந்த ரீசன்ட் ஆப்ஸுக்கு போயிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு என்ன தேவை, இந்த இப்போ கூகுள் மீட் நடத்துறதுக்கு இந்த கல்வி ரேடியோவுடைய சிறப்பம்சங்கள், அந்த கூகுள் நம்ம ஏற்கனவே அதை ஓப்பன் பண்ணி டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அந்த இதை நம்ம தொட்டோம்னா போதும், இங்கே வந்துடும். இனிமேல் நம்ம ஸ்க்ரீனை மொபைலை நம்ம லேசாக டேர்ன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து இப்படி டேர்ன் ஆயிரும். அப்போ முழுமையாக நல்ல பெருசாக அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்முடைய அந்த என்ன நம்ம பிடிஎஃப் வச்சுருக்கோமோ அது தெரியும். இதை நம்ம அப்படியே மூவ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா வரிசையாக அப்படியே மூவ் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே வர வேண்டியதான், அவ்வளோதான். ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடலாம், விஷயங்களை அப்படியே சொல்லிடலாம். இதுதான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மெத்தட். இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், திரும்ப இதை முடிச்சிட்டோம்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதை முடிச்சு நம்ம எல்லா கடைசி வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இது ஆன்லைன் கல்வி ரேடியோ பற்றி சொல்லி முடிச்சுட்டு அனைவருக்கும் நன்றி அப்படின்னு முடிச்சிட்டோம்னா நம்ம பேக் கொடுத்துட்டு இதுலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம மறுபடியும் இந்த கீழே மூணு கோடு இருக்குல்ல அது தொட்டோம்னா நமக்கு இந்த கூகுள் மீட் பேஜ் காட்டும். அதுக்கு போயிட்டு இப்போ ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டோம்னா நம்ம ஷேர் பண்ணுற மேட்ரு வந்து ஸ்டாப் ஆயிரும், அவ்வளோதான். இதுதான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மெத்தட். தேங்க்யூ டீச்சர்ஸ்.